மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அசைக்கின்ற விதத்தில் கூட்டாட்சி கொள்கைக்கு வேட்டு வைக்க ஒன்றிய அரசு முயல்வதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஏற்பாடு செய்திருந்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தின் போது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்ற வேளையில் பிரதமர் நரேந்திர மோடியும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு வந்தார். அப்போது கூட்டம் முடிகின்ற வேளையில் பேசிய கட்சிகளின் உறுப்பினர்களை பார்த்து குறைந்த நேரம் பேசுங்கள் என்று பிரகலாத் ஜோஷி சொன்னபோது வைகோ கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய வைகோ இந்தியா ஒரு ஆபத்தான பாதையில் சென்று கொண்டு இருப்பதாகவும் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அசைக்கின்ற விதத்தில் கூட்டாட்சி கொள்கைக்கு வேட்டு வைக்க முனைவதாக குற்றம் சாட்டினார். சமூக நீதியை சபக்குழிக்கு அனுப்ப முயற்சிப்பதாக தெரிவித்த வைகோ எண்ணற்ற தலைவர்களும் தொண்டர்களும் எத்தனையோ தியாகங்கள் செய்து விடுதலை பெற்றதை நினைவு கூர்ந்தார். இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு நிலைக்க வேண்டும் என்றால் இன்றைய அரசின் நிலைப்பாடு மாற வேண்டும் என தெரிவித்த வைகோ ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு என ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டு ஜனநாயகத்தை இழைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சாடினார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நீட் தேர்வு 13 மாணவ மாணவியரின் உயிர்களை பறித்து விட்டதாக தெரிவித்தார். காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த வைகோ குழந்துவிட்டு எரிகின்ற மேகதாது அணை பிரச்சினையில் ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கருத்து சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு குழுவை அனுப்பியதை சுட்டிக்காட்டி தானும் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதை நினைவு கூர்ந்தார். மேகதாது அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தெரிவித்த கருத்தை சுட்டிக்காட்டிய வைகோ கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா பிரதமர் மோடியை சந்தித்து மேகதாது அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது முயலோடு சேர்ந்து ஓடுவது வேட்டை நாயோடு சேர்ந்து துரத்துவது போன்ற அணுகுமுறையை ஒன்றிய அரசு பின்பற்றி வருவதாக சாடினார். மேலும் இத்தகைய போக்கு மாற வேண்டும் என தெரிவித்த வைகோ ஜனநாயகத்தை காக்கின்ற அணுகுமுறை மாற வேண்டும் எனவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினார். கூட்டம் முடிந்தவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அருகில் வந்த பிரதமர் நரேந்திர மோடி வைகோவிடம் உடல்நலம் விசாரித்ததாக தாயகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.